tunepirates.xyz. பயப்படாம இருக்கணும், பயப்படாம இருக்கணும். அவுட்டிங் பர்பிங் நினைச்ச ஏச்ச மாத்தாத ஏ கார் எங்க அதுக்கு பதில் சொல்லு காரா அதா இன்ஜினோட நான் டயரோட இருக்குமே அத தான் கேக்குறேன் ஏ கார் எங்க போச்சு அது எனக்கு எப்படி தெரியும் நான் இப்போ வீட்லல இருக்கேன் டினர் சாப்பிட போறேன் படம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் கார்ல தான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ரேசிங் டைம்ல இந்த காரை ஜம்ப் பண்ண வைக்கலாம்னு நீங்க தான என்கிட்ட சொல்லிருக்கீங்க என்ன நடக்குது டேக் பதில் சொல்லு நீ பேஷ் பிரதர்ஸ் கூட பந்தய வெச்சு ரேஸ்க்கு போயிட்டலையே பேஷ் பிரதர்ஸ் கூட ரேஸ் பண்றியா என்ன பத்தி எப்படி இப்படி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இப்போ நான் ஜம்ப் பண்ண போறேன் இல்ல நீ அப்படி பண்ண கூடாது அதுக்கு கார் தயாரா இல்ல ஹைட்ராலிக் மேனிஃபோல்ட் கப்ளிங் நான் இன்ன மாட்டல சாரி மைல்ஸ் நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்கல நான் ஜம்ப் பண்ண தான் போறேன் வேண்டாம் நில்லு அந்த கார் பறந்துருச்சா ஓ அப்படி இல்ல வர ஆகுமா இல்ல ஜம்ப் ஆகல பரவாயில்ல விடு ரேஸ விட்டுட்டு வீடு வந்து சேரு காரை எதுவும் பண்ணாதே
முடியவே முடியாது. ஏன் முடியாது? இப்ப போய் ரேஸ் விட்டுட்டு வான்னு சொல்றீங்களே, இத நான் பதையும் வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். ஏய் ஒரு நிமிஷம் இரு. அப்படினா காரத்த பதையும் வச்சிருக்கியா? கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. என்ன என்ன காரியம் பண்ணிருக்கே? இது ஒரு தப்பான விஷயம். இந்த மாதிரி ஒரு பந்தயம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த கார் தயாராகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. ஓ கத்தாதீங்க மைல்ஸ், என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நல்ல யோசனையா? கண்டிப்பா அத செஞ்சே காட்டணும். ரொம்ப நல்லாவே போட்டி போட்ட டாக். இங்க பாருங்க, உண்மையை சொல்லணும்னா நான் பணத்துக்காக தான் ரேஸ் ஓட்டினேன். எனக்கு கொஞ்சம் பண கஷ்டமா இருந்துச்சு, அதுக்காக தான் ரேஸ்ல கலந்துகிட்டேன். நான் இப்ப அதை கேட்டனா? இல்ல கேக்கல, கொச்சிக்காதீங்க. நீங்க சார்லி கிட்ட இருந்து வந்திருக்கீங்க நினைச்சு நான் அப்படி பேசிட்டேன். சார்லி எல்லாம் என்ன ஒண்ணு அனுப்பி வைக்கல. அப்ப லெஸ்டர் அனுப்பி வச்சாரா? இங்க பாரு, என்னோட பேரு டோரஸ். நான் மிஸ்டர் கிங் கிட்ட வேலை செய்யறேன். கிங்கா? என்னது கிங்கா? எது இந்த கிங்கா? நீ ரேஸ் பண்ணதெல்லாம் மிஸ்டர் கிங் பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அவர் உன்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நடக்க போற ரிம்பா கிராண்ட் பிரீல நீ கலந்துப்பியான்னு அவர் கேட்டுட்டு வர சொல்லிருக்காரு. யாருக்காவது இங்க கார் வேணுமா? ஏன்னா நான் தரேன். இந்த காரை வச்சு நாம பணக்காரங்க ஆயிடுவோம் நினைச்சு இத கொண்டு வந்தியா? கண்டிப்பா. இந்த போட்டில நான் ஜெயிப்பேன் நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. என் மேல நீங்க செம கோபமா இருப்பீங்க நினைக்கிறேன். வாய மூடு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ரேஸுக்கு போக கூடாது, எந்த பந்தயமும் வைக்க கூடாது. இதோட முடிச்சுக்க. சரியா சொன்னீங்க. என்ன நீ ரொம்ப கோபப்படுத்துற டாக்? ஏய் இரு. என்ன சொன்ன? இனிமே இந்த உலகமே நம்மள திரும்பி பார்க்க போகுது, அதுவும் நம்ம ரிம்பா கிராண்ட் பிரீ மூலமா. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ரேஸ்ல ஜெயிச்சது மூளை குழம்பிடுச்சா? நான் உண்மையை தான் சொல்றேன். ரிம்பா கம்பெனில இருந்து என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பேரு டோரஸ். ரொம்ப அழகா இருந்தாங்க, ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. அவங்க என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க? நீ சொல்றத நான் நம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க இருந்து கிளம்பு, வேற வேலை இருந்தா போய் பாரு. அப்படியா? சரி இந்தாங்க இத பாருங்க. இப்ப வந்து நம்புங்க. இது உண்மையா அவங்க கம்பெனில இருந்து வந்ததா? படிக்க தெரியும்ல, மேல பாருங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னொரு முறை இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கிங்கே என்ன நேரடியா இன்வைட் பண்ணிருக்காருன்னு டோரஸ் சொன்னாங்க. கிங்கா? ஆமா, ஆர்ஜிபியோட கிங்கே சொன்னாரா நான் ஒரு டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் தேவையில்ல, நீ இதுல கலந்துக்கவே வேண்டாம். என்ன சொன்னீங்க? நான் நிச்சயம் இதுல கலந்துக்கணும். இது என்ன வேலைக்கே ஆவாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உனக்கு ஆர்ஜிபிய பத்தி எதுவும் தெரியாத டாக். அவங்க மேக்ஸின்ல வரணுங்கிறதுக்காக ரேஸ் ஆடல. இது உயிருக்கே ஆபத்து.
ஆனா இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா நம்ம கேரேஜ மாத்தி டோட்டலா நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம். அதுக்கு ஒரே வழி இதுதான். சின்னதா ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பாப்போமே. நீ இதல கலந்துக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அது உனக்கு தெரியாதா? அவர் இருந்தா தான் இதெல்லாம் கேக்குறதுக்கு. அவர்தான் இங்க இல்லையே. கேக்கு, நீங்க யாரு? நான் இதல கண்டிப்பா ஜெயிக்கணும். இதல கலந்துக்கலாமா வேண்டாமான்னு நீங்க சொன்னா அது சரியா இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? ஏனா நீங்க தான் பெஸ்ட். அப்புறம் அந்த ஆர்ஜிபி உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். புரிஞ்சுக்கோங்க மைல்ஸ், இதுல என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. ஏ! ஹூ! ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெக்ஸ் அண்ட் பிக்ஸ் வந்துட்டோம். உங்களுக்கு இனிப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். இத கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சந்தோஷத்துல மிதப்பீங்க. நீங்க இதுக்கு அப்புறமும் காத்திருக்க வேண்டாம். ரேஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. 20 ரேசர்ஸ், 10 டிரைவர்ஸ், 6 மாதங்கள், 5 கான்டினென்ட்ஸ், ஒரே ஒரு சாம்பியன். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரிம்பா கிராண்ட் பிரீ வந்துருச்சு 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 வந்துருச்சு. நீ ரொம்பவே சரியா சொன்ன பிக்ஸ். இது நம்ம ஆர்ஜிபியோட 13th ஆனிவர்சரி. இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஆச்சரியமும் இருக்கு. அந்த ஆச்சரியம் என்னங்கறத நீங்க சீக்கிரமே தெரிஞ்சுக்கலாம். அதை இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறது நம்ம கிங் தான். இந்த வருஷம் நம்ம ஆர்ஜிபியோட ஃபேன்ஸுக்காகவே நான் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். புது கார்ஸ், புது ரேசஸ். இந்த ரேஸ்ல கலந்துக்கிறவங்க எல்லாம் புது ஆளுங்க. இந்த தடவை உங்களுக்கு நிச்சயமா இது ஒரு புது பொழுதுபோக்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இது வரைக்கும் நீங்க பார்த்த ஆர்ஜிபி ரேஸ்லயே இது ஒரு புது ரேஸா இருக்கும். இந்த வருஷம் ஆர்ஜிபி ரேஸ்ல கலந்துக்க போறது யாருன்னு பாக்கலாம். அதுல முதலாவதா வரப்போறது சன்னியும் அவருடைய கார் பூம் பாக்ஸரும். ரெண்டாவதா வரப்போறது ரொம்ப அழகா இருக்கிற மீக்காவும் அவங்களுடைய கார் பெலடோனாவும். மூணாவது பயங்கரமா மோத போற டமீராவும் அவருடைய கார் லூனா ஷேடோவும். மீலோ மீலோ அறிமுகப்படுத்துற அவசரப்படாத. நாலாவதா வர்றது எந்த ஒரு கட்டத்திலயும் தோல்விங்கிறதையே நினைச்சு பார்க்காத நம்ம மீலோ. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குரோமோ ரெக்ஸும் கூட இந்த வருஷ போட்டியில கலந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் மூணு புது ரேசர்ஸ் நம்ம ஆர்ஜிபி ரேஸ்ல நாம அறிமுகப்படுத்த போறோம். யார் அவங்க? நாளைக்கு இதே ஷோல அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சாம்பியன் சாம்பியன். ஆமா, அவரை பத்தி சொல்லல. இவர் தான் கடந்த 3 வருஷங்களா நம்ம ஆர்ஜிபியோட சாம்பியனா இருந்துகிட்டு வராரு. அவரை மாதிரியே அவருடைய ஃபால்கன் மேக்கோன் காரும் ரொம்ப வேகமா இருக்கும். அவர் தான் ஆக்சல். உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய சாதனை இல்ல? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இந்த தடவையும் நடக்க போற போட்டியில அவர் ஜெயிக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் தான் ஆக்சல். இப்ப இத பத்தி நம்ம டீரா தொடர்ந்து பேசுவாங்க. உங்களுக்கு நன்றி பெக்ஸ் அண்ட் பிக்ஸ். நான் இப்ப ஆர்ட்ல இருந்து உங்ககிட்ட நேரடியா பேசிட்டு இருக்கேன். சொல்ல போன நம்ம ஸ்பீட் ரேஸ் இந்த இடத்துல இருந்து தான் தொடங்க போகுது. இந்த தடவை ஓபனிங் ரேஸ் நான் தான் உங்களுக்கு தொகுத்து வழங்க போறேன். அது எப்ப நடக்கும்னு காத்துட்டு இருக்கேன். ஏய், யார் வராங்கன்னு பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஆக்சல் நில்லுங்க. ஆர்ஜிபி பத்தி எங்களுக்கு பேட்டி கொடுக்க முடியுமா? போன தடவை ரேஸ்ல நீங்க 10 பாயிண்ட் வித்தியாசத்துல ரொம்ப அருமையா ஜெயிச்சீங்க. இந்த தடவையும் அந்த மாதிரி ஜெயிப்பீங்களா சொல்லுங்க. ரேஸ்ல கலந்துப்பேன். கலந்துக்கலாம், சரி. ஆனா இந்த தடவை ரேஸ்க்காக நீங்க ஹார்ட் வர்க் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் ஜெயிக்கணும். 2 வாரத்துக்கு மேல எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. குறைவா பேசினாலும் ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. சரி, இவருக்கு அடுத்து நாம யார்கிட்ட பேச போறோம்னா, யாரு? வேற யாரும் இங்க இல்ல, அதனால ஸ்டுடியோக்கு திரும்பி போறோம். பேட்டி எப்படி இருக்கு? இந்த யோசனை வேலைக்காகும் நினைக்கிறீங்களா? இருந்தாலும் உங்க ரேஸ பாக்குறதுக்கு மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அது எனக்கு தெரியும்.
முதல்ல என்னென்ன நம்பர்ஸ்னு சொல்லு. ஓ, மீடியா லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம 70%ல இருக்கோம். அதே மாதிரி வேர்ல்ட் லெவல்ல ஆட்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு ரிஸ்க் தான் இருக்கு. அது அந்த புது ரேசர்ஸ். அந்த பொடி பசங்கள பத்தி சொல்றியா? டாரஸ், நீ அவங்க மேல இவ்ளோ இரக்கம் காட்டிட்டு இருக்க. கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு சார். இருந்தாலும் நாம ஏற்படுத்தி இருக்கிற அந்த புது விஷயம் எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணல. ஆனா நீங்க செஞ்ச சரியாதான் இருக்கும். ஆமா, யார் அது? இவன் பேரு டாக். பணத்துக்காக ஸ்ட்ரீட் ரேசஸ்ல கலந்துப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஸ்ட்ரீட் ரேஸ்ல கூட இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். நான் இவன் கிட்ட பேசிட்டேன். சொல்ல போனா உங்களை மீட் பண்றதுக்கு கூட இவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். டாக், நீங்க இவனை பாக்குறீங்களா சார்? வேண்டாம், இவன் நிச்சயமா பிரபலம் ஆயிடுவான் போல இருக்கு. இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்ச இந்த சாய்ஸை நான் வச்சுக்கிறேன் டாரஸ். இவனை பத்தி யோசிச்சு அப்புறமா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க. நீ தான் பெஸ்ட். நான் ஜெயிக்கிறதுக்கு உங்க நம்பிக்கை மட்டும் போதும். ஏ, உண்மைதான்ப்பா சொல்றேன். சரி வாங்க, சுத்தி பார்க்கலாம். Download from Tune South India. அடேங்க அப்பா, கலக்கறானுங்களே.